கொஞ்சம் நிறைஞ்சதா? சரி ஆள விடு. வர வர நீ என் பேரை வாய திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சிகிராணி, இவங்க பேரை வாய திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்கறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம்? 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர். அப்புறம் என்ன வளவளன்னு பேசிட்டு, உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவு வேணும்? எனக்கு 8 அணா. உன்ன கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி, பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியில கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா. உன் புருஷன் பேர் என்ன? ஓடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழுமுன்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாய் போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. வீச்சருவா, வீராசாமி வந்திருக்கேன். வீச்சருவா, 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 வீச்சருவா. ஏண்ட உன் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்க? ராஜப்பு. நான் யாரு? யாரு? இந்த ராஜகுமாரிய மெய்க்கப்பா. நான் எங்கே வரைக்கும்? ஒரு காக்கா, குருவி, கொசு, கோழி, கால்ரா, மலேரியா, சிங்கப்பூர், பாக்டீரியா, எதுவுமே உன்னை தொடர மாட்டேன். மிக கொடூரமானவன். அது எனக்கு தெரியும். டைப் பண்ண, என் அத்தை வீட்டுக்கு போகணும். வடக்க போனா பணக்காரத்தை வீடு, தெக்க போனா ஏழாத்த வீடு. எந்த வீடு போன? ஓஹோ, அப்படினா ஏழாத்த வீடு. கமான், குய் குய் குய், வாட் நான்சன் இடியட். போயா தம்பி. நீங்க யாரு? யோ, எடுத்து வைங்கயா, எடுத்து வையா. என்ன தம்பி, நீங்க யாரு தம்பி? புரியலையே. போயா, யோ, எடுத்து வைங்கயா. நீங்களா இந்த ஊர் தானே? யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது, தெரியுமா? கமான், யா குய்க்கியா? தம்பி, நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ, ஊர்ல எறும்பு சாஸ்தியா? இந்த கடி கடிக்குது. இங்க வருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன், ஜாக்கிரத. சரியான நேரத்துல வந்தாரு, இப்ப பாருங்க. கேப்பாரு பாரு, கேட்டியா? தேங்க்ஸ். காரன், நீ நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லு. ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை, காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? சிகப்பு கல்லல்ல நிறுவத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா? நீ கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட் மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். பால், தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்ரா, இது என்னடா இது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார், கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ, அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார், ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முத முதல்ல சுதந்திரம் வாங்கினக்கு கொடி ஏற்றி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக் ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னோம்? அவங்க கொடுத்தா தானே. நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோ லோன் அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க திறந்துட்டீங்கயா? ஆ, உன் கண்ணை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அத விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒன்னு செய்யணுமையா? ஒன்னே ஒன்னு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா?
அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வந்து வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க மிட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி, விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா, நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்த போற? மச்சானாவது போச்சானாவது, வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊரு கட்டி வச்சுட்டு அப்புறம் பாலுக்கு வரீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறா. சொந்த மதத்தோட வந்து தபால் வீட்டுக்காரா? ஓடிக்காரு, ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு. நீ ஏன் வச்சுக்க? மணியாடு வேணும்னா என் கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓ கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதலன்னா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாம்? இவர் பிரிட்டிஷ் இளவரசர், இவர் வரும்போது நாங்க பன் பண்ற ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 மணி ஆர்டர் கொடு. வந்ததுல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் கொடுப்பியா? போட்டச்சு இங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குன்னு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்றேன். 1.5 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா, நீங்க போங்க. நீ போடா, நீ போங்க. பால், சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால், பால், டீ. இப்ப என்ன பண்ணுவே? காபி, ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றங்க. ராசப்பு, ராசப்பு, என்னடா பம்பிக்கிட்டு வர ராசப்பு? உனக்கு உடம்புல எங்கெங்கெல்லாமோ மச்சருக்கு நினைக்கிறேன் ராசப்பு. சே, மூஞ்சி ராசப்பு. உங்க பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்ல. என்னடா சொல்ற? அதனால வைதேகி கம்பங்காட்டுக்கு காவலுக்கு தனியா போக போகுது. அவதான்டா வீர மரத்தி. அம்மா, விட்டா சிலையா வச்சிருக்க போடுங்க ராசப்பு. நான் என்ன சொல்ல வந்தேன், ஏழு சொல்ல வந்தேன் தெரியும். என்னன்னு சொல்லி தொலை. காட்டுக்கு வைதேகி காவல். அப்படி என்றால் வைதேகிக்கு யார் காவல்? எலும்பா? தோழா, எலும்பு தோழா, அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய். நான் அடிதாக சொல்லுகிறேன், அவளுக்கு நான் தான் காவல். அப்படியா? ஆமா செல்வியம்மா, உன் மாமன் காவலுக்கு போறத வைதேகாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டிருக்கு. வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும்? காதலாகும். காதலானா என்ன ஆகும்? உங்க காதல் காலியாகும். காதலா காவலா காலியோ? கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமனுக்கு நான் தாயா காவல்? பாத்துறேன். கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா, என்னமா இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈக்காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு. அது ரெக்கைய மலைக்கிட்டு மன்றி போட்டு தாயி வர்றேன். பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால், பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்ளோ நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனீங்க. பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணு மணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி. காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஓ, ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. ஆ